சிம்பிளாக நம்ம ரவுண்ட் நெக்குக்கு நம்ம எப்படி நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி சுற்றியும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி சுற்றியும் ரவுண்டாக எடுத்துருக்கேன். இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக நாங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் சேர்த்து நம்ம எம்ப்ராய்டிங் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வரைகிறதெல்லாம் நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் தான் வரையணும், ப்ளவுஸ் கிளாத்தில் வரைஞ்சிடாதீங்க. நம்ம வந்து இப்போ வந்து காட்டன் வந்து எடுத்துக்கலாம், காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி நம்ம கையில் தான் ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதுலேயே டிசைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் டிசைன் வந்து நம்ம பொறுமையாக வைக்கணும்.
அடிச்சு திருப்பிக்கலாம். இதிலிருந்து நம்ம இன்னொரு ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். இதில் மறுபடியும் நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த அவுட்லைன் போட்டிருக்கிறதோட இதே லைனில் கீழே வந்து நம்ம மேலே வந்து கொடுத்துட்டு வரலாம். பாருங்கள், இந்த லைனை விட்டு அடுத்ததில் போடுறேன். அடித்தது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் வச்சுருக்கேன். நான் நார்மலாக நம்ம எப்போ பைப்பிங் வைப்போமோ அதே மாதிரி வச்சுருக்கேன், நீங்களும் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சுடிதார் நெக்குக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.